இந்த ஆவண திரைப்படத்தில் வாக்குமூலம் தந்திருக்கிற அனைவருமே இந்த மண்ணில் பிறந்தவர்கள், இந்த மண்ணை அறிந்தவர்கள். இந்த மண்ணின் வளர்ச்சிக்காக கடந்த காலத்திலும் இப்போதும் தொடர்ந்து கருத்தியல் ரீதியாகவும் களத்திலும் பணியாற்றி கொண்டும் பங்களித்து கொண்டும் இருப்பவர்கள். எனவே அவர்களது அனுபவங்களின் ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லப்படும் இந்த வாக்குமூலம் உண்மையின் குரலாக மட்டுமே ஒலிக்கிறது. அகில இந்திய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பு இந்தியா முழுவதும் மக்கள் ஒற்றுமை மற்றும் வளர்ச்சிக்கான ஒரு பாராளுமன்றம் நடத்த இருக்கின்றது. அரசியல் சாசனத்தில் குறிப்பிட்டது போல எல்லோருக்கும் சம உரிமை வாய்ப்புகள் என்பது இன்றைக்கும் அமலாகவில்லை. நம்ம சுதந்திரம் பெற்று 70 வருஷம் ஆக போகுது. பல துறைகளில் இந்தியா முன்னேறி இருக்கு. என்ன மாதிரி வளர்ச்சி என்கிறத ஒன்று பார்க்கணும். இந்தியாவில் 30 கோடி மக்கள் வளர்ந்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் 100 கோடி மக்களுக்கு வளர்ச்சி இல்லை. வளர்ச்சி கீழிருந்து மேலே கொண்டு வரணும். ஒரு மரம் எப்படி வளரும்? கீழிருந்தானே மேலே வரும். 1% பேருக்கு 58% சொத்துக்கள் குவிந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. வளத்தை பொறுத்த மட்டும் இல்ல, உலகத்திலேயே மிகவும் அருமையான வளங்கள் உள்ளது இந்தியா. அந்த வளத்தை வச்சுக்கிட்டு சமத்துவமா எல்லாரும் வளர்ந்து நல்லபடியா நல்ல இருக்கணும் கான்செப்ட். நமக்கு ஆதாரம் என்ன? விவசாயம். விவசாயத்தை பலப்படுத்தி ஒரு எக்கானமியா நம்ம உருவாக்கி இருந்தா உலகத்திலேயே சூப்பர் பவரா இருந்திருப்போம். அதை சரியா பண்ணல. இந்த சூழலில் எது வளர்ச்சி, எப்படிப்பட்ட வளர்ச்சி இந்த நாட்டிற்கு தேவை, அதில் வங்கித்துறை இன்னும் அதிகமாக என்ன சேவை செய்ய முடியும், மாவட்ட அளவிலான ஒற்றுமை மற்றும் வளர்ச்சிக்கான பாராளுமன்றம், அதைத் தொடர்ந்து மாநில பாராளுமன்றம், தேசிய அளவிலான ஒரு பாராளுமன்றம் நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். கன்னியாகுமரியிலிருந்து இது வந்து கன்சல்டேட் பண்ணிட்டு எல்லா ஸ்டேட்ல இருந்தும் இது வந்து சைமல்டேனியஸா 19 ஆம் தேதி நாங்கள் லான்ச் பண்றோம். ஒற்றுமைக்கும் வளர்ச்சிக்கான மக்கள் பாராளுமன்றம். குமரி மாவட்டம் என்பது மருதமும் நெய்தலும் மயங்கி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இஸ்லாமிய ஞானியார் பீர் முகமது அப்பா, சதாவதானி சேகுத்தம்பி பாவலர், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன், மார்ஷல் நேசமணி, தோழர் ஜீவானந்தம், டி கே சண்முகம் சகோதரர்கள், இசை மேதை கே வி மகாதேவன், கல்வியாளர் வா ஐ சுப்பிரமணியன், எழுத்தாளர் சுந்தரராமசாமி, எழுத்தாளர் கிருத்திகா, டென்னிஸ் விளையாட்டு வீரர் கிருஷ்ணன், தினமலர் நிறுவனர் ராமசுப்பையர் என பல்துறை மேதைகளை இந்த உலகிற்கு அளித்த பெருமையும் இந்த மண்ணுக்கு உண்டு. காய்மாண்ட தெங்கின் பழம் வீழ கமுகு நெற்றி பூமான் தேன்றிடை தீரி வருக்கை பொழுந்து தேமாங் கனிசி தரும் ஏமாந்தக நாடு என்று திருத்தக்க தேவர் சொல்லுவார் அல்லவா. அப்படிப்பட்ட முக்கனிகளும் சிந்தி சிதறி மனம் பரப்பிய ஒரு மண் இது.
கன்னியாகுமரி மாவட்டம் 1956 வரை கேரளத்தோடு இருந்தது. அதற்கு முன்னால் இந்த மாவட்டத்தினுடைய பெயர் வந்து தென் திருவிதாங்கூர். நாஞ்சில் நிற்கப்பட்டதுக்கு கலப்பை, அது செழிப்பினுடைய அடையாளம் அப்படின்னு பொருள். பனிமலைகள் ஸ்னோ அவைகள் மட்டும் இல்லையே தவிர உலகில் எந்த பகுதிகளிலும் இருந்து மக்கள் வந்து சுற்றுலா தலமாக இதை மதித்து வந்து போகிறார்கள். 30 விழுக்காடு மலைப்பகுதியில் 10 விழுக்காடு மக்கள் வாழ்கின்றார்கள். இது மையப்பகுதியை பார்த்தீங்கன்னா வயலும் வயல் சார்ந்த பகுதியும், 50% நிலப்பரப்பும் 50 விழுக்காடு மக்கள் தொகையும் கொண்டதாக இருக்கிறது. கடற்கரை பகுதி பார்த்தீங்கன்னா 20 விழுக்காடு பரப்பு, ஆனால் 40 விழுக்காடு மக்கள் தொகை அடர்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. கடந்த 2000 வருஷமா நாஞ்சில் நாட்டின் மீது உள்ள படையெடுப்புகளுக்கு அடிப்படை காரணம் இங்குள்ள செழிப்பு வளம். குறிப்பா கிருஷ்ணதேவராயருடைய காலத்துக்கு பின்னால நாயக்கர்களுடைய படைகள் ஏறத்தாழ 18 நூற்றாண்டு ஆரம்பம் வரை படையெடுத்து வந்திருக்கு. வந்துகிட்டு அவங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போனதெல்லாம் நெல் தான். அந்த காலத்துல சம்பா அரிசி சொன்னா அதுக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கு. பொண்ணு குட்டி சம்பாவும் பூவாலம் குதிப்பு மீனும் போட்டு சாப்பிட்டா அந்த ருசி இப்பமும் நாக்கில தண்ணி ஊறுது. மொத்த மாவட்டத்தினுடைய மண்ணை பற்றி சொல்ல சமயத்தில் செம்மண் களிமண், இங்கு உள்ள கல் வந்து ரொம்ப இறுக்கமான கல், ஒரு விதத்தில் சிற்பங்கள் செய்வதற்கு முக்கியமான கல். இந்த பலாப்பழம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல 2 முறை காய்க்கும். வேற இடத்துல ஒரு சீசன்ல காய்க்கக்கூடிய அந்த பழங்களை இங்க கொண்டு நாட்டினீங்க அப்படின்னு சொன்னா இங்கே 2 சீசன்ல அது காய்க்கும். சிறுகிழங்கு, மரவள்ளி கிழங்கு, கொடிவள்ளி கிழங்கு, காட்சி கிழங்கு, கூவது கிழங்கு, இப்படி ஏராளமான கிழங்கு வகைகள் உண்டு. பெரும்பயறு, தட்டப்பயறு, உளுந்து, நிறைய பயறு வகைகள் கிடைக்கும். 42 வாழைப்பழங்கள் இங்கே விளையக்கூடிய இடம். மட்டிப்பழம் வேற எங்கேயும் விளையாது. 600 வகை வேறுபட்ட மரங்கள் இருந்தன, மூலிகை வளங்கள். அதுபோல இந்த தெற்கு மலை பகுதி, இதுல ஒரு பகுதியை தான் மருந்து வாழ் மலைன்னு சொல்றாங்க. அங்க 2 விதமான தேக்கு மரங்கள் இருந்தன. ஒன்று கோல் தேக்கு, 10 உயரத்துக்கு பெரிய மரமா வரும், பெரிய கதவு நிலை, அந்த உத்தரம் அதெல்லாம் வைக்கிறதுக்கு எடுப்பாங்க. 100 அடிக்கு மேலும் நேரா வளரக்கூடிய மிக அழகான கொடிமர தேக்கு. விவசாய மண்ணிற்கு வீரியம் ஏற்பதே குளங்கள் தான். ஏரிகளும் குட்டைகளும் குளங்களும் தான் எங்கள் மண்ணின் சிறப்பு. மாம்பழங்களுக்கு பெயர் போனது வடசேரி சந்தை. இந்த மாவட்டத்தில் ஏராளம் தேங்காய் கிடைக்கிறது, ரப்பர் கிடைக்கிறது, மரச்சீனி கிழங்கு கிடைக்கிறது. இது போன்று நிறைய உற்பத்தி பொருட்கள், இயற்கை வளங்கள், மூலிகை தாவரங்கள் உள்ள இந்த மாவட்டம். வீடை சுத்தி எல்லா வகையான புளி, மாவு, தேங்காய், பூசணி, எல்லா வகையான இது உண்டு. அந்த காலத்துல ஒரு மனுஷனுக்கு கூலியா கொடுத்தது எது? சம்பா நெல் கொடுப்பான், அடுத்தது உப்பு கொடுப்பான். இந்த உப்பு தயாரிக்கப்பட்ட இடத்துக்கு பேரு அளம். இந்த விஷயத்த நான் வந்து என்னுடைய பேராசிரியர் தோ பரமசிவர்கிட்ட பேசிட்டு இருக்க சொல்லிட்டு அப்படி சொன்னாரு, ஏய் சம்பாவும் அளவும் சேர்ந்ததுதான் சம்பளம்னு ஆச்சு. இந்த நெல்லினுடைய வகைகள் 66 இருக்க ஒரு நெல்ல ஒரு அரிசியை பற்றி சொன்னாங்க. அந்த அரிசி டிராவலுக்கு மட்டும் உள்ளது, பயணத்துக்காக. அந்த அரிசியை கொஞ்ச நேரம் தண்ணீர்ல நனைய வச்சுக்கிட்டு புட்டுக்குழல்ல போட்டு தேங்காயை போட்டுட்டு நீ வந்து அவிச்சிடலாம். அரிசி அப்படியே நீ வந்து புட்டாக அவிச்சிடலாம். முன்பு 1500 மில்லிமீட்டர் வரை சராசரியாக மழை பெய்தது. ஆனால் இன்று அது குறைந்து 500 கீழே தான் நமக்கு மழை கிடைக்கிறது. நாங்க எல்லாருமே கையில கூட கொண்டு போவோம் தினம். ஆனா இந்த மழையை இன்னைக்கு இல்லாம ஆக்குனது நம்முடைய அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும். பேச்சுப்பாறை 48 வேண்டிய தண்ணீர் இப்பொழுது வெறும் 10 தான் இருக்கிறது. வறட்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அருமை அருமையான ஊற்றுக்கள் மணல்ல கிண்ணங்களை போல ஒரு 10-12 விட்டத்துல ஒரு 4 ஆழத்துக்களை தண்ணி குபு 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 பொங்கி பொங்கிக்கிட்டு இருக்கும். பம்பு சுவிட்ச் வச்சு அவ்வளவே உறிஞ்சி இதெல்லாம் போயிட்டு ஏறக்குறைய 52,000 ஹெக்டேர் நமக்கு பசுமையான வயல்வெளிகள் இருந்தது. இன்று வெறும் 6,000 ஹெக்டராக மாறிவிட்டது. அதே சமயத்தில் இங்குள்ள மக்கள் தொகை 900,000 இருந்தது, இன்று 2,000,000 காணப்படுகிறது. ஒரு குளத்தோட ஒரு ஆற்றோட பற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் பத்து. படுகப்பத்து எப்படி இருக்கும்னு சொன்னா கீழே இருந்து பொங்கிக்கிட்டே இருக்கும் அந்த ஊற்று. அது ஒரு ஒரு 4-4.5 வரை அது கொல 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 கொலன்னு கிடக்கும். ஆண் எருமைய காயடிக்காத எருமைகளை பூட்டி அது ரெண்டு கயத்தை பிடிச்சிட்டு மீதி அந்த மாடு பூரா உள்ள இருக்கும், தலையும் கொம்பும் தான் அப்படி நீட்டிகிட்டே போயிட்டு இருக்கும். அப்படி உழப்பட்ட நிலங்கள் 7 ஆண்டுகள் மழை பெய்யாட்டாலும் விளையக்கூடிய நிலங்கள் பட்டா போட்டு இப்ப வந்து எல்லாத்தையுமே அந்த வந்து வீடு கட்டுறதுக்காக அரசியல்வாதிகள் தலைமை தாங்கி இதை அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே கட்டடங்கள் ஆயாச்சே. அரசாங்கம் இதை கொடுக்க மாட்டோம், மாஸ்டர் பிளான்ல அவங்க கொண்டு வர வேண்டியதானே. விவசாயிகள்ட்ட இருந்து இந்த இடங்களை எல்லாம் பறிச்சு
நிறைய ஆஸ்பத்திரிகள் வந்தாச்சு, அது அந்த வயல்களுக்கு உள்ள நிறைய சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் வந்தாச்சு, நிறைய மோட்டார் கார் நிக்கி. காரை சாப்பிட முடியுமா, செங்கலை சாப்பிட முடியுமா? இங்கிருந்து வந்தாங்க இவங்கெல்லாம். நீ வயல்ல வந்து செருப்பு போட்டுட்டு போகக்கூடாது, வயல் பக்கத்துல நீ வந்து ஒண்ணுக்கு போகக்கூடாதுபாங்க, வரப்புல கூட போக சம்மதி மாட்டாங்க. ஏன்னா அந்த தண்ணீரை குடிப்பா. நான் சின்ன வயசுல வரப்புல உள்ள தண்ணீர் குடிச்சிருக்கேன். நீ ஆத்துக்குள்ள இறங்குறீன்னா கண்ணை திறந்து பார்த்தான்னா கீழே மணல் கிடக்கப்பட்டது தெரியும். இதெல்லாம் வந்து பெரிய பழைய வரலாறு இல்லை, சும்மா ஒரு 50 வருஷத்துக்கு இடையில உள்ள விஷயங்கள் தான். நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 மேலே வாழைப்பழங்கள் வகை சாப்பிட்டுருக்குறேன். பலாப்பழம் ஒரு 10-11 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. ஆனால் இப்போ அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அண்டி பறக்குது, புன்னக்கை பறக்குது, தேங்காய் வெட்டமும் பனையில் பயனை எடுத்து வச்சுருப்பாங்க, அதை இடுப்பில் எடுத்துகிட்டு வர்றது, சாயங்காலம் ஆன உடனே அந்த கருப்பட்டியை கொண்டு போய் விற்கிறது, இப்படி எல்லாமே இயற்கையோடு இருந்தது. 25 வகையான மாம்பழங்கள் நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு என்னால் என்ன முடிஞ்சது. பக்கத்தில் இதை என் மகன் கேட்டுக்கிட்டே இருந்தான், என்னப்பா கடையில் 5 அல்லது 6 வகையான மாம்பழங்கள் தானே இருக்குது, மீதி உள்ளதெல்லாம் நீங்கள் என்ன செய்தீங்கப்பா அப்படின்னு கேட்டான். கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு முன்னால் ரப்பர் விவசாயம் இங்கு வந்தது. வயல்வெளிகளை எல்லாம் அழித்து விட்டு ரப்பர் விவசாயத்தை இந்த மக்கள் மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். பிறகு ரப்பர் விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ரசாயன உரங்களை தேடி இந்த மக்கள் போனார்கள். அதனுடைய விளைவு என்னவென்றால் கரையில் மட்டுமல்ல கடலிலும் அந்த பாதிப்பு ஏற்பட்டது. இந்த சீமை கருவெளத்தையோட அதிகமாக நீர்வளத்தை அழிக்கக்கூடிய ஒன்று இந்த ரப்பர். அந்த ரப்பருக்கு கவர் கிராப்பும் சேர்ந்து இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நீர்வளத்தை மொத்தமாக அழித்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள தண்ணீரே மேலிருந்து கீழே வராதபடியே ஆக்கிவிடும் போல பயமா இருக்கு. ஆதிவாசி பழங்குடி மக்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்குள்ளும் ரப்பர் விவசாயம் வந்துவிட்ட காரணத்தினால் நாங்களும் கரை நெல் விதைத்த காலங்களை மாறி இன்னைக்கு ரப்பர் ஷீட்டுகளை எண்ணிக்கொண்டிருக்கிற நிலைமைக்கு வந்துவிட்டோம். இந்த வயலை அழிச்சு எல்லாம் தென்னை மரங்கள் வைக்க ஆரம்பிச்சாங்க, வாழை மரம் வைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பணப்பயிர் அப்படின்ற ஒரு மோகம் வந்து மக்களை அப்பவே திசை திருப்ப அரசினுடைய திட்டங்களும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணங்களா இருந்தது. வயல்ல பயிரிட ஆரம்பிச்சது நெற்பயிர் எல்லாம் அழியறதுக்கே ஒரு காரணமா இருந்தது. எனக்கு நினைவு தெரிந்த காலத்திலேயே நாகர்கோவிலில் வந்து ஒரு 15 குளங்களுக்கு மேல் இருந்து 2 குளம் பஸ் ஸ்டாண்டாக மாறி இருக்கு, 1 குளம் ஸ்டேடியமாக மாறி இருக்கு, 1 குளம் வந்து முழுக்க நிரப்பி அதை வந்து திடல். நாகர்கோவிலில் வந்து தண்ணீர் வழங்கப்பட்டது வந்து குறைஞ்சதுக்கு இந்த குளங்கள் மூடப்பட்டதுக்கு ஒரு காரணம். குளத்தில் குளிச்சது கடைசியில் மாறி மாறி என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய கிணற்றடியில் குளிக்கக்கூடிய நிலைமை வந்தது. கிணற்றடியை விட்டு விட்டு அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா பாத்ரூம்குள்ளே போய் குளிக்கக்கூடிய நிலைமை. இன்னைக்கு பாத்ரூமில் கூட அளவு தண்ணீர் பக்கெட்ல புடிச்சு வச்சு குளிக்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு நம்முடைய சமூக அமைப்பு கூட மாறி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப வேதனையோட நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏறக்குறைய 5000 குளங்கள் முன்பு இருந்தன, அவை இன்று 1240 குளங்களாக மாறிவிட்டது. 47 NH சொல்லக்கூடிய ஒரு புறவழி சாலையை BJP அரசு கொண்டு வருகிறது. இந்த புறவழி சாலையில தான் இந்த குளங்களும் ஆயிரக்கணக்கான மரங்களும் சிறு கால்வாய்களும் அடைபடுகின்றன. செந்தில்குமரில் இருந்தும் கோர்ட்ல இருந்தும் மரங்களை வெட்டக்கூடாதுன்னு ஆர்டர் இருக்குது. மரங்களை வெட்ட மாட்டோம் சொல்லி எழுதியே கொடுத்துருக்காங்க கோர்ட்டுக்கு, ஆனா மரங்கள் வெட்ட இருக்காங்களா? இதுக்கு காரணம் என்ன? மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை. துணை குளங்களும் தூர்வாரப்படாமல் கிடக்கிறது. எங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் குளங்களை தூர்வாருவதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்தார். குளத்தில் இருந்த வண்டல் மண்ணுகளை எல்லாம் அள்ளி கொண்டு வந்து விளைந்து கிடக்கிற வயலிலேயே கொட்டினார்கள். வயலை யார் யார் ரியல் எஸ்டேட் பண்ண வேண்டும் என்று திட்டமிட்டார்களோ அவர்கள் வயலை நிரப்பி கரையாக்குவதற்கு குளத்தினுடைய மண் பயன்படுத்தப்பட்டது. 1750 குளங்களை அரசாங்கமே மூடுகிற ஒரு நிலையை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அழகான மலைகள், நிலம், வயல், ஆறு, சேனல்ஸ் எங்க பார்த்தாலும் தண்ணி வரும். எனக்கு சொந்த ஊர் வந்து இங்க இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி பறக்கை என்ற ஒரு கிராமம். கம்பு வச்சு தரையில வந்து 4 தடவை 5 தடவை குத்துனா தண்ணி வந்துடும். அதாவது 1.5 அடி ஆழத்துல தண்ணீர் வந்திருக்கு. அதே ஊர்ல இப்ப வந்து 60 அடி ஆழம் 70 அடி ஆழம் தோண்டிட்டு இருக்காங்க. நாகர்கோவில் பகுதியில எல்லாம் 13 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வருகிறது. வீட்டுல இருக்கக்கூடிய உப்பு சிரட்டை முதல் அவங்க தண்ணி பிடிச்சு வைக்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. எல்லா விதமான வளர்ச்சி திட்டங்களுக்கும் மையமாக இருக்கக்கூடிய வளமாக நான் வந்து நீர் வளத்தை பார்க்கிறேன். நீர் வந்து திணை நிலங்களை இணைக்கக்கூடிய மொழி. நம்முடைய ஆதி வேளாண்மை பழக்க வழக்கங்கள் என்பது அணை சார்ந்த விவசாயம் இல்லை. நம்முடைய நிலம் வந்து புன்சை விவசாயம், நன்சை விவசாயத்திற்கு ஏராளமான தண்ணி வேணுங்கிறதுனால தண்ணியை தேக்கணுங்கிற ஒரு தேவை வருது. அப்போ அணைகள் கட்டப்படுகிறது. அப்போதான் அந்தந்த தண்ணியை அந்தந்த இடங்களில் ஒட்டுமொத்தமாக தேக்கி நிறுத்திவிட வேண்டும் என்கிற ஒரு பேராசை வருது. இந்த தாமரை இலை வளர்க்கறதுனால குளங்கள்ல மக்கள் குளிக்க முடியாது, மீன் வளர்க்க முடியாது. அந்த பூவையும் அந்த இலைகளையும் கேரளாவுக்கு அனுப்புறாங்க. அதே சமயத்தில் கேரளாவில் உள்ளவங்க தாமரைகளில் வளர்க்கதே கிடையாது.
தாமரை இலை வளர்க்கப்படாதுன்னு நாங்கள் வந்து ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்ந்தோம். தாமரை வளர்க்கக்கூடிய வியாபாரிகள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டை எங்களுடைய ஆய்வையும் முடிவுகளையும் ஆதரித்து தாமரை இலை வளர்க்கக்கூடாது. அதில் இப்போதும் தாமரை இலை வளர்ந்துட்டு தான் இருக்குது, குளங்கள் அழிந்துட்டு தான் இருக்குது. இந்த தாமரை இலைகளை வளர்க்கிறது வந்து அங்குள்ள பஞ்சாயத்து தலைவர்களும் அதை செய்கிறாங்க. ஒவ்வொரு குளத்துக்கும் ஒரு பின்னால் ஒரு கதை இருக்கு. ஏன்னா குளங்களுக்கு தனித்தனியாக பேர் இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு வரலாறு, ஒரு பண்பாடு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. 1880 யாராவது குளங்கள் அழிச்சா அதுக்கு பக்கத்தில் உள்ள தென்னமரங்கள் அவளை கெட்டி வச்சு அடுக்கி விடணும் கூட இங்க ஒரு ஆர்டர் இருந்தது. அது மாத்திரம் இல்ல, குளங்களை பாதுகாக்க சொல்லிட்டு ஒரு சப் கலெக்டரே வச்சிருந்தாங்க. சேனல் வாட்டர் வரக்கூடிய கால்வாய்கள் எல்லாமே அடபட்டு போச்சு. வாட்டர் சோர்ஸ் எல்லாமே அரசு அதிகாரிகளாலும் அரசாங்கத்தாலும் பாதுகாக்கப்படல. முன்னாடி எல்லாம் ஒரு ரோடு போட்டா அந்த ஸ்கெட்சில இருபுறமும் அதற்கான கால்வாய்களுக்கான ஒரு ஸ்கெட்ச் போடப்படும். இன்னைக்கு இல்ல, அப்படிப்பட்ட ஒரு ஸ்கெட்சே இல்ல. 96 நகராட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஆற்றினுடைய மணல் வந்து கொள்ளையடிக்கப்பட்டு வந்தது. இப்ப என்ன ஆச்சு, நிலத்தடி நீரை இழந்து கடல்ல இருந்து ஊருக்குள்ள தண்ணி ஏறி வந்து உப்பு கலந்த தண்ணியை தான் குடிச்சிட்டு இருக்காங்க. கடற்கரை பக்கத்துல இருந்தப்பவும் கூட எங்களுக்கு நல்ல தண்ணி கிடைச்சது. ஆனா இன்னையும் நான் கடற்கரையில இருந்து பல மைல் தூரத்துல இருக்கிறோம், அந்த ஊர்ல இன்னை உப்பு தண்ணி தான் கிடைக்கும். ஏன்னா நல்ல குடிநீர் மக்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் கூட இன்னைக்கு ஆளுகிறவங்களுக்கு இல்லை. திருவிதாங்கூர் ராஜாக்கள்லேயே வரலாற்று ஆசிரியர்கள் முக்கியமாக மாத்தாண்டவர்மாக சொல்லப்பட்டதுக்கு ரெண்டு காரணம். அந்த ராஜ்யத்தை வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணுகாரு, அது ஒன்று. ரெண்டாவது நீர் ஆதாரங்களை பேணுகாரு. மகேந்திரகிரி மலையிலிருந்து வரப்பட்ட ஆற்றினுடைய போக்கை தடுத்து அங்கங்கே செக் டேம்ஸ் கட்டியிருக்காரு. 300-400 வருஷம் ஆகும், இன்னும் அது வந்து ஒன்றுமே செய்யலை. என்னென்னா ரெண்டு கல்லை இணைப்பதற்காக அவர் வந்து ஈயத்தை உருக்கி விட்டுருக்காங்க. அந்த ஈயம் வந்து பங்குனி சித்திர காலங்களில் ரொம்ப கொதிப்படைஞ்சு உருகிடக்கூடாதுங்கிறதுக்கு அந்த 4 டேமுக்கு பக்கத்தில் ஒரு கொல்லனை நியமிச்சிருப்பான். ஒவ்வொரு வருஷமும் குளத்தில் வந்து மண் எடுத்தாங்க. நெல் நட்டவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், அந்த நெல் நட்ட வேலையில் கல் நட்டான் அல்லவா அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கல்லை சாப்பிட முடியாது, நெல்லை இன்டர்நெட்டில் இறக்குமதி செய்ய முடியுமா? இப்படித்தான் போனால் மண் இருக்கும், விவசாயி இருக்க மாட்டான். இந்த கிராமங்கள் எல்லாம் இது வந்து தொடர்ச்சியான பனங்காடு. பனங்காடுங்கிறது செல்வத்தில் எல்லாம் பெரும் செல்வம். இல்ல உரம் போட வேண்டிய இல்ல, உழுக போக வேண்டிய இல்ல, ஒண்ணும் தேவையில்ல. அது நொங்கு தரும், பதனி தரும், காய்ச்சினா கருப்பட்டி தரும், அப்புறம் கற்பண்டு. இப்படி எல்லாம் இருந்ததெல்லாம் முழுக்க முழுக்க அழிக்கப்பட்டு இன்று அந்த வளம் இல்லாம போயிட்டது. கடல் வளங்கிறது தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பாக சொல்ல போனோம்னா கன்னியாகுமரி முதலிடத்தை சொல்லலாம். 3 வகையான கடல் நீர் கலவை இருக்கின்றது: அரேபியன் சி, இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால். எனவே இந்த 3 இடங்களில் உள்ள மீன்களும் வாழக்கூடிய ஒரு இடமாக இது மாறியிருக்கின்றது. அந்த மித வெப்பநிலை இருப்பதால் இங்கு வாழக்கூடிய கடல் உயிரினங்களின் முட்டையிடும் சக்தி அதிகமாக இருக்கின்றது, அவருடைய வளர்ச்சி விகிதமும் அதிகமாக இருக்கின்றது. மீனவர்கள் மிகச்சிறப்பான திறமை வாய்ந்த மீனவர்கள். எங்கே எந்த சீசனில் எந்த மீன் கிடைக்கும் அப்படின்ற அந்த நாலெட்ஜ் சிறப்பான ஒன்று. பரம்பரையாக மீன் பிடிக்கக்கூடியவர்கள். சுமார் 44 மீனவ கிராமங்கள் இருக்கின்றது. சின்னமுட்டம் முதல் நீரோடி வரை இருக்கக்கூடிய இந்த கிராமங்களில் 1000 மீனவ தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். கழிந்த ஒரு 30 வருடங்களில் தயாரான ஃபிஷ் நெட் இன்று உலகம் பூரா மார்க்கெட் பண்ணப்படுது. குமரி மாவட்ட மக்களினுடைய உணவு வகைகளில் மீன்கள் இல்லாமலே இருக்காது. ஏறக்குறைய 100,000 மெட்ரிக் டன் மீன் இங்கு உற்பத்தியானது. இன்று அது 40,000 டன்னாக குறைந்து விட்டது. 1960களில் அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட விசைப்படகு, பிறகு அடிமட்டத்தில் இழுக்கக்கூடிய வலைகள் போன்றவைகளால் இந்த மீனவர்கள் அந்த பழக்கத்தில் ஈடுபட்டார்கள். சிறிய மீன்களை பிடிக்கக்கூடிய அளவில் உள்ள கண்ணிகளையும் பயன்படுத்துகின்றார்கள். மீன் முட்டையிடும் காலத்திலும் மீன்களை பிடிப்பதால் மீனின் இனப்பெருக்கம் குறைகின்றது. முதல் முதலாக விசை மீன்பிடி அறிமுகமானது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான். அதுக்கப்புறம் வந்து இந்த விசை மீன்பிடிக்கு பிறகு இயந்திர மீன்பிடி வருது. இந்த பாரம்பரிய மீன்பிடி முறைகளால மீன்வளம் கிடவில்லை. அப்ப ஏன் கரைக்கடல் மீன்வளம் அழிஞ்சு போச்சு அப்படின்னா, நம்ம விசைப்படகு மீனவர்களை மட்டுமே கைகாட்டக்கூடாது. மிக முக்கியமான குற்றவாளி என்பது இந்த ஆழ்கடல் ஆலை மீன்பிடி கப்பல்கள். அந்த காலத்துல எல்லாம் கட்டு மரத்துல போவாங்க, ஒரு 200-300 அடி போனோடனே மீன்கள் தாராளம் கிடைக்கும். அதுக்கு பேரு கரமடின்னு சொல்லுவான். அப்ப அந்தி கடையில இந்த மீன் வரும், போனா மீன் துடிக்கும். என்ன காரணம் பார்த்தோன்னா, அந்த நூல் வலை இருக்க
அந்த நூல் வலைதான். இப்ப வந்து நைலான் வலை, அதை பிடிக்கும் போதே ரத்தத்தை உறிஞ்சிருது. நதியை ஈண்டு தருவது கடல் தானே, நதி நீர் வீணாய் கடலில் கலக்கின்றன அப்படின்னு நம்ம சொல்றோம். கேட்கும் போது ஒரு அக்கறையின் குரலாக ஒலித்தாலும் இந்த திணை சார்ந்த ஓரம் சாஞ்ச பார்வை வந்து மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்திட்டு இருக்குன்னு நான் சொல்ல வர்றேன். எங்கெல்லாம் நதி கடலோடு கலக்கிறதோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல்ல வந்து மீன் அதிகமாகும். மீன் உற்பத்தி செய்யக்கூடிய கடல் என்பது கரை தொட்டு நிற்கிற கடல். வயல்களில் பயன்படுத்தக்கூடிய ரசாயன மருந்துகள் இந்த தண்ணீரில் கலந்து கடலில் சேருவதால் பெரும்பாலான மீன்கள் செத்து மடிந்து விடுகின்றன. அந்த நைலான் பொருட்களை கடலில் கழிவது, துண்டு வலைகளை கடலில் கழிவது, இவ்வாறாக அந்த கடலின் மீனோளம் பாதிக்கின்றது. மீனின் வாழிடங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். சின்னவனா இருக்கும்போது இந்த மீன் இனங்கள் ஒவ்வொரு மாதமும் தனித்தனி வகையான மீன் கிடக்கு. இப்பொழுது அந்த வகை மீன் இனங்கள் மிக மிக குறைந்து விட்டது. மீன்களுக்கு விலை அதிகமாக இருப்பதால் அளவுக்கு அதிகமாக பிடிக்கின்றார்கள். மனிதனால் செய்யக்கூடிய காரியங்களால் இந்த மீன்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பல வகை மீன்கள் அழிந்து விட்டன, சில வகை அழிந்து கொண்டு வருகின்றன, ஒரு சில புதிய இனங்களும் வந்துட்டுள்ளன. இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல காடுகள் குறைஞ்சாச்சுது, கடல் குறைஞ்சாச்சுது, நீர் குறைஞ்சாச்சுது, குளம் குறைஞ்சாச்சுது, மலை குறைஞ்சாச்சுது. அப்புறம் எப்படி இருக்க முடியும், என்ன வளர்ச்சி? பெரிய துறைமுகம் கட்டிட்டா போதுமா? நாலு வழிச்சாலை, ஆறு வழிச்சாலை, எட்டு வழிச்சாலை கட்டிட்டா போதுமா? பெரிய ஏர்போர்ட் கொண்டு வந்து கட்டிட்டா போதும், சரி கட்டிடுங்க. அப்புறம் மனுஷன் எங்கே போவான், தண்ணிக்கு எங்க போவீங்க? இப்பொழுதெல்லாம் அடிக்கடி நீங்க பத்திரிகைகள்ல பாப்பீங்க, அங்க வந்து கரையை அரித்து செல்லப்பட்டது என்று. காரணம், அந்த இயற்கையை மீறி கடலில் பாலம் கட்டுவதால் பாதிப்புகள் நடக்கின்றது. இது அதிகாரிகளுடைய திட்டமே தவிர மக்களுடைய திட்டம் இல்லை. மக்களுக்கு விரோதமான சில மாற்றத்தை இவர்களுடைய தேவைகளுக்காக திரிக்கிறார். முன்பு ராஜபாதை என்று கூறக்கூடிய 120 அடி வீதியுள்ள ஒரு நல்ல பாதை இருந்தது. இன்று அந்த பாதையெல்லாம் அழிந்து விட்டது. ரோடு தேவை, ஆனால் ரோடு எவ்வளவுக்கு அளவு இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் தேவைப்படும். பாலம் போட்டு கொண்டு போகலாம், அதனால அழிவுகள் அதிகமாக காணப்படாது. இப்படி இயற்கை வளங்கள் அழிவதனால் மக்களுடைய சுகாதாரமும் இன்று அழிந்து கொண்டிருக்கிறது. நான் குளிச்ச குளத்தை காணல, பயணி வாங்கி எடுத்துட்டு வந்த பனைமரத்தை காணல, செம்பருத்தி பிளாவை காணல, கூளம் பிளாவை காணல. அப்போ எல்லாமே காணாம போனதுக்கு பிறகு நாம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஆனால் இன்னைக்கு குமரியின் முகத்துல எல்லாம் பயங்கரமான பள்ளங்கள், அந்த அளவுக்கு மலையை உடைச்சி வித்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இவ்வளவு செல்வங்களை வந்து யார் அழிச்சா? அடுத்தால ஒரு கேள்வி இருக்கு, யாருன்னா ஒரு தனிப்பட்ட மனுஷன் இல்லை, வெளியிலிருந்து யாரும் அழிக்கவில்லை, வெள்ளக்காரன் அழிக்கவில்லை. இயற்கை அழித்தால் அதை வளர்ச்சி என்று கூட முடியாது, வீழ்ச்சி என்று தான் கூற வேண்டும். கோடிக்கணக்கான ரூபாய் அந்த திட்ட செலவில் இருந்து கமிஷன் பெற்று அதனால் நாம் வாழ்வோம் என்று நினைத்தால் நமக்கு மட்டுமல்ல நமது வருங்கால சந்ததிகளுக்கும் நாம் பெரும் தீங்குகளை இழக்கிறோம். எல்லாமே வருமானத்துக்காக, எல்லாம் வருமானத்துக்காக. உடனடியாக வருமானம் வேணும், உழைக்காத வருமானம் வேணும், இதுக்காகத்தான் எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. தங்களுக்கு ஆட்சியில் பலம் இருக்குன்னு சொல்லி நமது இயற்கையை நாம் அழிக்க கூடாது. விவசாயிகள் விவசாய நிலத்தையும் விவசாயத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் போராடுகிற விவசாயிகளை கண்டுகொள்ளவில்லை. ரியல் எஸ்டேட்காரர்களிடமும் கார்பரேட்டுகளிடமும் தான் அரசாங்கம் கைகுலுக்கிக் கொண்டிருக்கிறது. அந்தந்த நிலங்களில் வாழ்ந்த மக்களுக்கு அந்த வளங்களின் மீதான உண்மையான அக்கறை இருந்தது. இந்த நிலமும் இந்த வளமும் அந்த மக்கள் கையில இருந்தது வர பெரிய சேதாரங்கள் ஒன்று நேரல. சீந்திரத்தில் உள்ள தேர் திருவிழா, அந்த திருவிழா அன்னைக்கு நாஞ்சில் நாட்டினுடைய எல்லா விவசாயிகளும் கூடி அந்த வருஷத்துல நாம என்ன நெல்லை பயிரிடணும், எங்க நாத்து நம்ம வந்து போடணும், எந்த குளத்துல எவ்வளவு தண்ணியை நாம வந்து கொண்டு வரணும், இந்த விஷயங்களை அவங்க வந்து தீர்மானிக்கிறாங்க. தண்ணியை பற்றி உள்ள பற்றாக்குறையே தெரியாது. நாங்கள் அங்கே போய் குளிச்சுட்டு இடுப்பில் குடத்தில் தண்ணியை எடுத்துகிட்டு வரோம். அப்போ முழுக்க முழுக்க இயற்கை தான் எங்களுக்கு, எங்களை வழி நடத்தி கூட இருக்குது. இயற்கையில் உள்ள உணவு, எல்லா வகையான உணவும் நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். இன்றைக்கி எனக்கு அதெல்லாம் கிடைக்கல. நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன சந்தோஷங்கள்லாம் இளமையில் இருந்தோ அவ்வளோ அழிச்சிட்டாங்க ஐயா. இதுதான் மிகப்பெரிய அழிவுன்னு நான் நினைக்கிறேன். வாழ்க்கைக்காக கல்விங்கிறது போய், கல்விங்கிறது பிழைப்புக்காக ஆகிடுது. நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்புன்னு பாரதி சொன்னார். இயற்கையை பாதுகாப்பது பிரதானமானது. எல்லா கனிம வளமங்கள் இருக்குது, அதனை கொள்ளை அடிச்சுட்டு போறாங்க. அந்த கொள்ளைக்காரர்களை கண்டுபிடிச்சு எல்லா ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவங்கள் எல்லாம் பூராவும் இதுக்கு சோரம் போயிட்டு சொன்னா, நீங்க மக்கள் தான் நம்ம மீண்டும் ஒரு இதை உருவாக்கணும், மீண்டும் ஒரு சுதந்திர போருங்கிறது எந்த ரூபத்தில் உருவானாலும் இவங்களை இன்னைக்கு கட்டுப்படுத்த
வருடந்தோறும் காற்றாலைகள் மூலமாக மின்சக்தி உருவாகி கொண்டே இருக்கிறது. இதில் வருத்தமான ஒரு காரியம் என்னன்னா, அரசு அதுகளுக்கு ரேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நீங்கள் தருகிற காற்றாலை மின்சக்தி தான் நாங்கள் வாங்கி கொள்ள முடியும், மீதி உள்ளதை வாங்குவதற்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு இல்லை என்பது ஒரு பெரிய ஒரு குறையான ஒன்று. ஆனால் நீங்கள் காடுகளை அழித்துவிட்டு, இயற்கையை அழித்துவிட்டு, மனிதனுடைய இயல்பு வாழ்க்கையை சிதைத்து விட்டு தான் நீங்கள் வளர்ச்சியை கொண்டு வருவீர்கள் என்றால் அத்தகைய வளர்ச்சியை நாங்கள் நிராகரிக்கிறோம். எல்லா வகையான முன்னேற்றத்திற்கும் இயற்கை தான் வேணும். இயற்கை இல்லாத நமக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது. பாலைவனமாக போய்விடும், இப்படியே போயிட்டோம்னா. மண்ணை நம்ம முன்னால வந்து நம்ம வளமா பார்க்கல, நம்முடைய தாயா பார்த்தோம். ஆனா இன்று வந்து மண் வந்து ஒரு விலை பேசப்படும் பொருளா மாறிடுச்சு. இந்த பழைய ஆறு சில இடங்கள்ல பெருக்கெடுத்து அடிச்சு உடைச்சு, குறிப்பா சுசீந்திரம்ங்கப்பட்ட ஊர்ல வந்து ஊருக்கு உள்ள போய் ஒரு காலனியே அழிச்சு போட்டு, இது சம்பந்தமா வயசான ஒரு பொம்பளை ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அது ஆறு இல்ல, அது நம்முடைய அம்மா. அம்மாவுக்கு மொழியில பாலையை குடிக்கலாமே தவிர, நீ மொழியை கேட்கணும்னா அவ இப்படிதான் பண்ணுவா அப்படின்னு, நீ அவளை நாசமாக்குறேன்னா அவ பழிவாங்க தஞ்சிவா அப்படின்னா. நம்முடைய வளங்களின் மீதான உரிமை என்பது நம்முடைய வளங்களை பாதுகாப்பதற்கான கடமையோட சேர்ந்த விஷயம் தானே. நமது நீர்வளங்களையும் அதுபோல நிலவளத்தையும் நமது காடுகளையும் நாம் பாதுகாக்க வேண்டும். நாம திருப்பி பழைய நிலைக்கு நாம வரணும்னா நாம சில முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கு. அந்த முயற்சிகள் செய்ய வேண்டியது என்ன பொறுத்தவரையில பெண்களுடைய பங்கு மிகவும் முக்கியமானது. அழிந்து போய்விட்டேன்னு சொல்லி நாம கவலைப்படுறதுக்கு அவசியமே இல்லை, இன்னும் காலங்கள் இருக்கு. அப்ப இது என்ன என்ன செய்யுது? இதற்காக போராடக்கூடிய, பேசக்கூடிய, எழுதக்கூடிய அறிவுஜீவிகள் அனைவருமே இணைந்து குரல் கொடுக்க வேண்டும். இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி என்பது பெரிய திட்டங்களை வைத்து வளர்ச்சியை கொண்டு வரும்போது அது சுற்றுச்சூழலை கடுமையாக பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த காட்டுக்கு என்ன வேணும், இந்த மண்ணுக்கு என்ன வேணும், மண்ணுக்கேற்ற வாழ்க்கை, மண்ணுக்கேற்ற உழைப்பு, மண்ணுக்கேற்ற பலன்கள். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான் பெஸ்ட். ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு, ஒண்ணு வந்து எல்லா வளமும் இருக்கு, ரெண்டாவது மனித வளமுங்க கல்வியில டாப் இந்தியாவிலே. இந்த ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டையும் கம்பைன் பண்ணி எப்படி ஒரு ஸ்கீம் உருவாக்கலாம், வளம் சார்ந்த வளர்ச்சி. தேசிய அளவில் மூவ்மெண்ட் ரெண்டு தேவைகள், ஒன்று வந்து வளர்ச்சி, ஒன்று வந்து யூனிட்டி, ஒற்றுமை. ஒற்றுமை இல்லாமல் வளர்ச்சி நடக்காது. ஆனால் இப்போ என்ன நடக்குது நாட்டில், மதத்துக்கு பேரில் வேற்றுமை, ஜாதி பேரில் வேற்றுமை, மொழி பேரில் வேற்றுமை, வேற்றுமை போலரைசேஷன் பண்ணி டிவைட் பண்ணுறாங்க. அதனால ஒன்று ஒற்றுமை தேவை. சர்ச்சுக்கு போறியா போ, கோயிலுக்கு போறியா போ, மசூதிக்கு போறியா போ, யாரும் யாரையும் புண்படுத்தாது, யாரையும் யாரையும் காயப்படுத்தாது. பிளவுபடுத்துறேன்னு சொன்னா இந்த நேரம் நாடு ரொம்ப மோசமான விளைவுகளை சந்திக்கணும். எங்க திணைகளின் பரஸ்பர கரிசனங்கள் பேசப்படுகிறதோ அங்க வந்து சிக்கல்களுக்கு எளிதாக தீர்வு கிடைச்சிரும் நான் நினைக்கிறேன். ஜாதி கடந்து, மதம் கடந்து, எல்லையெல்லாம் கடந்து மனித சமூகத்தை நாம் ஒருங்கிணைக்கணும். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நிபுணர்கள், பொருளாதார பேராசிரியர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், இவர்களை ஒருங்கிணைத்து இயற்கை சார்ந்த வளர்ச்சி என்ற அடிப்படையில் ஒரு வளர்ச்சி திட்டத்தை தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றனர். வள ஆய்வுக்கூடம், ரிசோர்ஸ் லேப் கல்லூரியில் செட்டப் பண்ணுவோம். அந்த கிராஸ் ரூட்ஸ் இன்னைக்கு பொருளாதார, நீங்க பாத்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் தான், சுய உதவி குழு. இன்னைக்கு கன்னியாகுமரியில் இருக்கிற மிகப்பெரிய சுய உதவி குழு மலர், 33,000 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, 1800 கிளைகள் இருக்கு. தொடங்கின உடனே பக்கத்தில் உள்ள ஒரு குளத்தை சீர் செய்து தண்ணி அடைச்சிட்டோம். நான் தண்ணி வந்துகிட்டு இருக்கு, ஆளுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தண்ணியை பாதுகாக்கிறதுக்கு. இளைய தலைமுறையிடம் நமது உண்மையான கருத்துக்களை கொண்டு சென்று இயற்கையை பாதுகாக்க வேண்டும். மீனவர்களுக்கு மீன்களின் வாழ்க்கையை பற்றிய விஞ்ஞான ரீதியிலான ஒரு அறிவினை ஊட்ட வேண்டும். பனைகளில் 1000 வகை உண்டு, 4 நுங்கு உண்டு. பனை வாரியம் நினைத்திருந்தால் தேர்ந்தெடுத்த பனைகளை ஆராய்ச்சி பண்ணி அந்த பனைகளை வளர்த்து, வேற ஒன்றும் வேண்டாம், இப்போ வந்து இந்த மேலே வந்து பல்ப் மாட்டுறாங்கல்ல அது மாதிரியான மிஷின் வச்சுட்டா 5 ஏக்கரில் ஒருத்தர் வேலை செய்யலாம். தோவாளை ஏரியான்னு சொல்லுவோம், அந்த ஏரியாவில் விதவிதமான பூக்கள் உருவாகின்றன. இந்த விதமான பூக்கள் ஏற்றுமதிக்கும் போகின்றன. இப்போ எல்லாம் உருவானதுக்கு ஒரு பேசிஸ் என்னன்னா வங்கிகள். ரெண்டாவது கேட்டலிஸ்ட் மின்சாரம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல காற்றாலைகள் நிறைய இருக்கு, இங்க சூரிய வெளிச்சமும் நல்லா இருக்கு. மரபுசாரா எரிசக்தி, தண்ணீர், அப்புறம் வந்து வங்கிக் கடன், இந்த மூணையும் பேஸ் பண்ணி ஒரு ரிசோர்ஸ் பேஸ்ட் டெவலப்மெண்ட் மாடல் பில்டப் பண்ணி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல அது பயனியராக கொண்டு வந்து மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இது நம்ம ரெப்ளிகேட் பண்றோம். வளர்ச்சியில அடித்தள மக்களை பங்காளிகளாக இருப்பது வளர்ச்சியை வந்து பங்கேற்பு சார்ந்த வளர்ச்சியாக கொண்டு வருது. ரவீந்திரநாத் தாகூர் 1912 என்ன சொன்னாரு, மனதில் பயம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கவும் சொன்னாரு. திருடுறவன், கொள்ளக்காரன், ஊழல் பண்ற அவன் மனசுல பயம் இல்லை, நேர்மையா நடக்கிற மனசுல பயம். இதெல்லாம் மாற்றணும். இதுக்காக தான் ஒற்றுமைக்காக
வளர்ச்சிக்காக மக்கள் பாராளுமன்றம் ஒன்று அமைச்சு அது வந்து மக்களால் உருவாக்கப்பட்டது தான் பாராளுமன்றம். இன்னைக்கு பாராளுமன்றம் என்னாச்சுது, அரசியல்வாதிகள் கையில் போயிடுச்சு. டிமானிட்டேஷன்னா தலையாட்டுறானுங்க, ஆதார்னா தலையாட்டுறான். இப்போ இருக்கிற பாராளுமன்றம் இதை கேட்கல, இதை கேட்கணும். ஒற்றுமை மற்றும் வளர்ச்சிக்கான பாராளுமன்றத்தின் முக்கிய நோக்கம் என்பது இந்த நாட்டினுடைய அனைத்து தரப்பு மக்களையும் குறிப்பாக விவசாயிகளை இணைத்த ஒரு விவாதம். ஆயிரம் ஆயிரம் பல லட்சம் உரையாடல்கள் இந்தியா முழுவதும் விவாதங்களை தொடங்க இருக்கின்றோம். அதனால்தான் ஒரு இயற்கையை பாதுகாக்கிறது, வளங்களுக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சியை கொண்டு வர்றது, அதை ஒரு மெசேஜா இந்தியா முழுவதும் கொண்டு போறதுக்கு ஒற்றுமை வளர்ச்சி, அதுதான் இந்த ஹோல் கான்செப்ட் நாங்கள் பண்றோம். இந்த விவாதத்தின் தொடக்கம் என்பது இந்தியாவினுடைய பல்வேறு கோணங்களிலிருந்து எப்படிப்பட்ட வளர்ச்சி அடுத்த கட்டமாக நமக்கு தேவை என்ற புரிதலை சாதாரண மக்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்வதற்கான ஒரு பெருமுயற்சி.